வெல்கம் டு மை சேனல். சப்ஜா விதை வச்சு நம்ம ஜூஸ் எப்படி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இந்த சப்ஜா விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருவிட்டு பச்சை இலையின் விதை தான் சப்ஜா விதை. இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். சப்ஜா விதை சாப்பிட்ற நன்மைன்னு பார்த்தீங்கன்னாக்கா உடல் எடையை குறைக்கும், மலச்சிக்கலை சரி செய்கிற ஒரு சிறந்த மருந்து, நெஞ்சரிச்சலை தடுக்கும், சர்க்கரை நோய்க்கு ரொம்ப நல்லது, சர்க்கரை அளவையும் இது குறைக்கும், உடல் வெப்பத்தை தணிக்கும், நார் சத்து அதிகமாக உள்ளது, அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிடுவதை இது வந்து தடுக்கும், பசியை வந்து குறைக்கும், பசிப்பது போன்ற உணர்வை இது தடுக்கிறது, கொழுப்புகளை கரைவது மட்டும் இல்லாமல் தேவையற்ற கொழுப்பினால் உடல் எடையை இது குறைக்கவும் செய்கிறது, பித்தத்தை தணிக்கும். சப்ஜா விதை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். சம்மருக்கு ரொம்ப நல்லது, உடல் சூட்டை தணிக்கும். ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 3 மணி நேரம் ஊற விட்டுடலாம். நல்லா ஊறிடுச்சு, ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துடலாம். லெமன் 1 பிழிஞ்சிடலாம். நன்னாரி சிரப்பு சேர்க்குறேன் 4 டீஸ்பூன் அளவு. நன்னாரி சிரப்பு மட்டும் இல்லைங்க, நீங்கள் என்ன சிரப்பு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சம்மருக்கு நன்னாரி சப்ஜா சர்பத். உடல் எடை குறைய, உடல் சூட்டை தணிக்க, உடம்பில் சர்க்கரை அளவு குறையறதுக்காக தினம் 1 டீஸ்பூன் அளவு சப்ஜா விதையை 3 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம 1 டம்ளர் தண்ணியில் கலந்து 2 டீஸ்பூன் அளவு கலந்து வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தாலும் உடல் சூட்டை தணியும், உடல் எடை குறையும், சுகர் அளவு குறையும். நம்ம வாட்டர் பாட்டிலில் தண்ணி வச்சுட்டு 4 டீஸ்பூன் அளவு எடுத்து போட்டு வெளியில் போகும்போது எடுத்துகிட்டு போய் குடித்தாலும் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லலாம்.